மிகச் சுருக்கமாக ஆனால் அழகாக வரவேற்புரையை நல்கிய ஈழவாணி அவர்களுக்கு நன்றி. அவர் பேசும் பொழுது தனியாட்சி வந்துவிடும் என்கின்ற ஒரு வரியை குறிப்பிட்டார். அந்த கனவு விரைவில் நனவாக வேண்டும் என்கின்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அடுத்ததாக தலைமை உரையை ஆற்றவிருப்பவர் தமிழ்நாட்டில் நன்கு அறிமுகமான நமக்கெல்லாம் நெருக்கமான துணைவேந்தர், தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர். இவர் முன்னாள் துணைவேந்தர் மட்டுமல்ல, ஏனென்றால் துணைவேந்தர்களுக்கு ஓய்வு உண்டு. அவ்வை நடராஜனை பற்றி சொல்வதென்றால் இவர் ஓய்வு என்றால் என்ன என்பதையே அறியாத ஒரு பல்கலைக்கழகம், ஓய்வே அறியாத பல்கலைக்கழகம் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையை ஆற்றுவார்கள். சிலர் பேசினால் கைத்தட்டல்கள் கிடைக்கும், ஆனால் இவரோ கைத்தட்டல்களுக்கு இடையேதான் பேசுவார். வருக, தலைமை உரையை தருக. எழுத்து போர் மரவராக திகழும் எஸ்போ அவர்கள் நான் பல்லாண்டுகளாக அறிவேன். அவருடைய அன்பளிப்பினால் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று தொடங்குகிற 2013 ஆண்டு சரியாக கணக்கிட்டால் 1913 ஆண்டில் தான் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு. ஆக தாகூருக்கு கவிதை படைப்புக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டை நிறைவு கூறுகிற நூற்றாண்டில் மாறையில் ஒரு கவிதை நூலை வெளியிடுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. நாளுக்கு ஒரு நூல் தமிழகத்தில் வெளியாகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதுவும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய வளர்ச்சியை பதிப்பகங்கள் கண்டிருக்கின்றன. எண்ணி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 600 நூல்கள் தான் தமிழகத்தில் வெளிவந்த காலம் உண்டு. எனவே நூலகத்துக்கு அப்போது நான் கொஞ்ச நாள் பொறுப்பேற்றிருந்த துறையில் இருந்ததால் 600 படிகளையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று நான் பரிந்துரைத்தேன். என்று பார்த்தால் 6000க்கு மேற்பட்ட நூல்கள் ஆண்டுதோறும் பதிப்பகங்களில் வெளியாகின்றன என்பது தமிழ் வளர்ச்சியை பற்றி மகிழ்ச்சியாக நாம் எட்டி போற்றுகிற நிகழ்ச்சியாகும். நூல் பதிப்பு மட்டுமில்லை, நூல் மதிப்பு மட்டுமில்லை, நூல் வரப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் கண்டு மயக்குகிறோம். டாக்டர் ஆனந்த ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய கலை உணர்வு கொண்டவர் என்பதற்கு கவிதை எழுதியது மட்டுமில்லை சான்று. தன் கண்ணிலும் கருத்திலும் பட்ட பல்வேறு நாடுகளில் தாம் கண்ட காட்சிகளின் படங்களை இந்த நூலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று முயன்றதாக எஸ்போ எழுதியிருக்கிறார். அது ஒரு பெரிய வியப்பு தான்.
இந்த நூலை நீங்கள் பெற்று இந்த தாள்களை தொட்டு பக்கங்களை எல்லாம் திருப்பி படங்களை பார்த்தால் இன்பம் தருகிறது. வேண்டுமென்றால் நூல் கண்டார் நூலையே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார், வாழ் கொண்ட கண்ணார் யாரே இந்த கவிதையின் வடிவினை முடிய கண்டார் என்று நான் சொல்லி முடித்து விடலாம். நண்பர் ஆனந்தராமநாதன் கவிதைகளுக்குள் ஒரு 80 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன, 80 தலைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கவிதைகளை அவர் மரபாகத்தான் வரைந்திருக்கிறார். அவர் மரபு மீறியதாகவோ வேண்டுமென்றால் சில இடங்களில் மரபு மாறியதாக எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் வெண்பாவோ விருத்தமோ அல்லது கனிவிருத்தமோ எழுதுவது என்றால் அந்த இலக்கண மரபுகளுக்கு மிஞ்சிய ஒரு நெறிப்பாட்டை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். நான் அந்த கவிதைக்கு பின்னால் வருகிறேன். விந்தையாய் விரிகிதடி என்ற தலைப்பே நம் கண்களுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்பது போல் எத்தனை விந்தைகள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்று மிகவும் மனம் குளிர்ந்த நிலையில் கடவுள் வாழ்த்தோடு இந்த பாடல் தொடங்குகிறது. பிறகு முடிகிற போது கடுமையான கோபம் கொண்ட கடல் வரிகளை ஈழத்தின் விடுதலைக்காக பாடுகிற பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தொகுப்பு ஒரு நல்ல தொகுப்பு தான். இதிலே கடவுள் பாடல்கள் உண்டு, ஈழப்பாடல்கள் உண்டு, பொதுநிலையான இயற்கை பாடல்கள் உண்டு. எல்லாம் மரபு என்ற நெறியிலேயே ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எண்ணியதையெல்லாம் எழுதி வைத்து அது பெட்டிகள் கிடந்து உறக்கிக் கொண்டிருந்தன. அதனை தட்டி எடுத்து வெளியிட வேண்டும் என்று நான் இப்போது முயன்றேன் என்று எழுதியிருக்கிறார். எனவே இந்த கவிதையில் 30 ஆண்டு பழமையும் உண்டு, ஒரு 3 ஆண்டுக்கு முன் நடந்த புதுமையும் உண்டு. இப்படி காலக்கெடின் கோலக்கெடை வரைத்து காட்டுகிற கவியரசர் இதுவே தன்னுடைய முன்னுரையை ஒரு உலகறிந்த பெரிய மருத்துவர் டாக்டர் ஆனந்தராமநாதன். அவருடைய தந்தையார் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், ஆனந்த குமாரசாமி என்ற பெயரே போதும் இலக்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த. அந்த வகையில் ஒரு வழக்கறிஞரின் மகனாக பிறந்து இளமையில் எல்லாவிதமான அல்லல்களையும் பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்காக தமிழகத்துக்கு வந்து ஏதோ சில நிலைகளினால் அந்த வாய்ப்பு இல்லாமல் போய் பிறகு மீண்டும் ஈழத்துக்கு சென்று பிறகு கொழும்பு மாநகரிலேயே படித்து சிங்கள வட்டத்திலேயே பல ஆண்டுகள் இருந்து பிறகு உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று இப்போது ஆஸ்திரேலிய சிட்னி மாநகரத்தில் ஒரு பெருமிதம் வாய்ந்த மருத்துவராக விளக்குகிறார். உண்மையிலேயே ஒரு 40 ஆண்டுகள் ஆனால் எல்லோருக்கும் வருகிற ஒரு நோய் என்பது வாஸ்குலர் டிசீசஸ் தான். இன்றைக்கும் நம்முடைய நிற்கின்ற கால் பகுதியினுடைய இரத்த குடலும் நம் நெஞ்சினுடைய இரத்த குடலும்
மூளையினுடைய ரத்த குழலும் ஆகிய மூன்று குழல்களால் தான் நாம் இந்த உலகத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்கள். எனவே அவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு மருத்துவர் அந்த மருத்துவத் துறையிலேயே தோய்ந்திருந்த போதும் கூட அவ்வப்போது பல நிறைவுகளை கொண்டு அவர் எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு படிவாக எழுதுகிறார் என்றால், நான் எழுதிய கவிதைகளில் உங்களுக்கு தெரியாத சில எங்கள் ஊர் பழக்கத்தில் வந்த சொற்கள் இருக்கும், அது உங்களுக்கு விளக்கமில்லாமல் போகவிட்டால் நான் வருந்துகிறேன், மன்னிக்கவும் எழுதியிருக்கிறார். டாக்டர் அவர்களே, டிஎஸ் எலியட் எழுதிய கவிதைகளிலேயே ஒரு 30-40 சொற்கள் எந்த மொழியை சார்ந்தவை என்றே தெரிய முடியாமல் தயங்கிறார். தம் ததம் ததம் என்ற ஒரு மந்திர சொல்லை கூட அவர் ஆங்கில சொல்லாக கருதி எழுதியிருக்கிறார். எனவே உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சிகளை நாம் எடுத்து எழுதும் போது பழக்கத்தில் உள்ள சொற்கள் வருமானால் அதை தெரிந்து கொள்வதற்கு படிப்பவர்கள் தான் முயல வேண்டுமே தவிர, நான் எழுதினேன் என்று நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அது டாக்டர் அவர்களுடைய பணிவை காட்டுகிறது. பெரும்பாலும் கவிதை எழுதுகிறவர்களுக்கெல்லாம் தலை எப்போதும் நிமிர்ந்துதான் இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் தலை பணிந்து நான் எனக்கு தெரிந்ததை எழுதியிருக்கிறேன் என்று எழுதுகிற அடக்கம் என்னை பெரிதும் கவர்ந்தது. ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு என்பதை அவரவர்கள் ஒவ்வொரு கோணத்தில் சொல்லியிருக்கிறார். எஸ்போ ஒரு பெரிய எழுத்து மறவர் என்று சொல்ல வேண்டும், எழுத்து போராளி என்று நண்பர் தமிழன் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் தன்னுடைய மனக்கொதிப்பை பல இடங்களில் எடுத்து காட்டியிருக்கிறார். 1956களுக்கு பிறகுதான் ஈழத்து தமிழ் வரது தொடங்கியது என்று பித்தலாட்டக்காரர்கள் சொல்வார்கள் எழுதியிருக்கிறார். மார்க்சிய வேடமணிந்த போலிகள் பலர் என்று எழுதியிருக்கிறார். எங்களூர் இலக்கிய வரலாறு எழுதும் போதுதான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வரும் என்று நான் நினைத்தேன். ஈழத்திலும் அப்படித்தான் புறந்தளிக்கிறது. ஏனென்றால் எழுதுகிறவர்கள் தமிழகத்தில் கட்சி சார்பாக பிரிந்து விட்டார்கள். ஈழத்தில் கட்சி சார்பு என்ற பிரிவினையை காட்டிலும் கருத்து கோட்பாட்டின் பிரிவு என்பது ஒரு பெருகிய ஒரு சிறப்பு தான் நான் மகிழ்கிறேன். பெரும்பாலும் இங்கே ரெண்டு கட்சி தான், திராவிடர் இயக்கம், திராவிட இயக்கத்துக்கு மறுப்பு என்று எழுத்தாளர்களை பிரித்து விடலாம். 1956களுக்கு பிறகுதான் ஈழத்தில் நாம் எப்போதும் எண்ணி மகிழ்கிற அறிவு களத்தியமாக திகழ்ந்த ஆறுமுகராமணர், கடல் போல இலக்கணத்தில் கருத்துக்களை எடுத்து காட்டிய கணேசையர், வித்தகப் புறவை எந்த அளவுக்கு ஒருவருக்கு விளக்கி திகழும் என்று நாம் சொல்வதென்றால் விபுலானந்தர் என்று நினைத்த பொழுது, புதுமையான சிந்தனைகளை ஆங்கில புலமையின் வழியாக தெரிந்து கொண்டு அதை எடுத்து விளக்கிய திறம் என்ற வகையில், நான் இப்படி சொன்னால் குற்றமில்லை என்று நினைக்கிறேன், ஈழத்து தமிழ் அறிஞர்களுக்கு இந்த 50களுக்கு பிறகு வந்த ஆங்கில புலமை ஒரு மிகப்பெரிய பெருமிதத்தை தந்திருக்கிறது.
அறிஞர் கணேசலிங்கம் அவர்களை என்னால் இங்கே பார்க்க முடிகிறது. எஸ்போ அவர்களும் ஆங்கில பேராசிரியராகவே ஆங்கிலம் பயிற்றுவித்தவர். ஆங்கில மொழி வெள்ளத்தில் மூழ்கியதனால் கருத்து புதுமையும் கருத்து செறிவையும் இந்த வகையிலே எல்லாம் சிந்தித்து பழகி அறியாத மக்களுக்கு சிந்தித்து பழகலாம் என்று காட்டிய நெறியையும் தமிழ் உலகத்துக்கு வழங்கிய எழுத்து பெருமிதத்தில் ஈழத்து எழுத்தாளர்களுக்கு நிகரில்லாத இடம் உண்டு என்பதை நான் நன்றியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனந்தன் அவர்கள், ராமநாதன் அவர்கள் தன் மருத்துவத்தை பற்றி ஒரு இடத்திலும் கூட இந்த கவிதையில் காட்டவே இல்லை. ஏனென்றால் என்ன இருந்தாலும் சில பேருக்கு தன்னுடைய தொழிலை பற்றிய ஓமையாவது வந்துவிடும் என்பார். எனவே தன்னை தனிமையாக நிறுத்தி கொண்டு அவர் கவிதைகளை புனைத்திருக்கிற பொழுது அவர் எழுதுகிற வெண்பாவில் எளிமையாக இருக்கிறது. அந்த வெண்பாவின் இலக்கணத்தை அவருக்கு அமரேசன் தான் கற்றுத்தந்ததாக எழுதி ஆசிரியர் பெருமக்களை சொல்லியிருக்கிறார். பெரும்பாலும் வெண்பா எழுதும் பொழுது அந்த ஈற்று சொல் காசு நாள் மலர் பிறப்பு என்று முடிய வேண்டும் என்பது மட்டுமில்லை, அந்த எழுத்திலே தான் அமைய வேண்டும். சங்கத்தமிழ் மூன்றும் சா என்ற வெண்பாவின் ஈற்றடி தக்கதாக இல்லை என்று விபுலானந்தர் ஒரு முறை சொன்னதாக சொன்னார். அது ஔவையார் பாட்டு. தா என்பது ஈற்றடி, ஈற்று சொல். ஈற்று சொல் கூட நாள் காசு மலர் பிறப்பு என்ற வகையிலே தான் அமைய வேண்டுமே தவிர, இப்ப நாள் என்ற அசை சொல்லை காரணமாக காட்டி தா என்று எழுத வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் ஆசிரியருடைய முதல் வெண்பாவே அப்படித்தான் முடிகிறது. அவர் எழுதுகிறார், எனக்கு அரசியல் உணர்வே இல்லை, அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மனம்தான் என்னுடையது. நான் சிங்கள நண்பர்களோடு உடன்படகியவன் தான். எனவே இந்த பாடலில் நீங்கள் அரசியலை தேட வேண்டாம். அப்படி ஒரு வேளை தப்பி தவறி அரசியல் இடம்பெறுவானால் இருக்கட்டும். அது கவிஞருடைய ஒரு மென்மையையும் மேன்மையையும் காட்டுகிறார். ஆனால் அவர் மரம் எவ்வளவு துடித்து தவித்து எழுதியிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று காட்டுவது என்றால், அவருடைய உணர்வுகள் எவ்வளவு பெருகி வளர்ந்தது என்றால், காதல் பாடல்களையும் எழுதி காட்டுகிறார். காதல் பாடல்களிலும் கூட அவருக்கு ஒரு ஒரு மென்மையான தத்துவ மனம்தான் இருந்திருக்கிறது. பார்க்கும் இடத்திலில் பாடவில்லை, பூத்த விழிகளிலோ பார்க்கவில்லை, எதிர்பார்த்து நெஞ்சமும் வேர்க்கவில்லை, காவ காத்திருந்தும் கடுக்கவில்லை. காத்திருக்கிற போது கால் கடுக்கும், ஆனால் காதல் என்பதனால் காத்திருக்கிற பொழுது இந்த கடுக்கல் எனக்கு தோன்றவில்லை, நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லா பாடல்களிலும் என்னால் ஒரு உயர்ந்த தத்துவ உணர்வை காட்டப்படுகிறது. ஒரு பாடல், இந்த சூரியன்தான் கடலையும் நதியையும் ஆவியாக்கி மேகத்தை தோற்றுவித்தது, ஆனால் இன்றோ
மேகக்கூட்டங்கள் வானை நிறைத்து சூரியனையே இருட்டடிப்பு செய்கின்றன. சூரியனை பொதுவாக இருட்டடிப்பு செய்ய முடியாது. காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டா? கரை சேர்த்தால் தாவரையின் வாசம் போமோ? பேர் எதிர்ப்பால் புரட்சி பாவேந்தருடைய பாடலை பார்க்கும் பொழுது, ஆனால் இதில் ஒரு நல்ல கருத்தை மனதுக்குள் தேக்கி வைத்துக் கொண்டு அவர் சொல்கிறார், வானை நிறைத்து சூரியனையே இருட்டடிப்பு செய்கின்றன. ஒழிக்க முடியாத சூரியனையே கூட ஒழித்து வைத்து காட்டுகிற அளவுக்கு இருள் மண்டி இருக்கிறது என்று காட்டுவது. மீண்டும் அணுவன் இலங்கையை எரித்தான், சரியாக இருக்கலாம் பிழையாக இருக்கலாம். எவ்வளவு எவ்வளவு நெடியோடு பாடுகிறார் பாரு, அதை எதற்கு மறுப்பானேன்? மீண்டும் அணுவன் இலங்கையை எரித்தான், சரியாக இருக்கலாம் பிழையாக இருக்கலாம், ஆனால் அசோகவனத்தையும் சீதை உட்பட எரித்து விட்டானே. இது ரொம்ப ஒரு நுணுக்கமான திருப்பமாக இந்த கவிதைகள் ஒரு ஆழ்ந்த புறவையின் அழகை காட்டுகிறது. அதிர்ந்திடும் கடலை அடக்கிடுவாயா? அலைகள் அடித்து ஓரம் வரை ஓயும் வரை கதிர்த்திடும் கதிரை அணைத்திடுவாயா? காலம் ஞானம் உள்ளவரை உதிர்த்திடும் இலைகள் மறுபடி துடிக்கும் வேர்கள் தளிர்கள் வாழும் வரை எதிர்த்திடும் கயவன் வென்றிடுவானோ நம் எண்ணம் திண்ணம் இருக்கும் வரை. சொல்ல அழகு ராமநாதனுக்கு அவ்வளவு நன்றாக வந்திருக்கிறது. அதுவும் இந்த எதுகையை அவர் அமைக்கிற திறம் இருக்கிறதே ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. அறுவை கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் வந்திருக்கிறார், அவர் பாராட்டினால் தமிழகம் பாராட்டுவதாக போகும். ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால், இது ஒரு போர்ப்படை, இது வெல்லும் என்பது வெளிப்படைன்னு எழுதியிருக்க. இது ராமநாதனுடைய எழுகை. இதுதான் அடிப்படை. அடிப்படைக்கு கீழே எதுகை வெளிப்படை என்று எழுதியது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இந்த எதுகையை அமைத்து காட்டுவதிலேயே புலமையனுடைய ஆழத்தை கண்டறியலாம். அப்துல் ரகுமான் கவிதையை சொல்லி காட்டி இந்த வெளிப்படையை சொன்னால் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். வாழெடுத்து போர் தொடுத்தல் இவனுக்கு வாடிக்கை. சரி, அந்த வரியில போடுவது வீரக்களத்தில் ரத்த ஈரக்குளத்தில் ஆடி வருவது இவனுக்கு வாடிக்கை. அவ்வளவுதானே வரும். இதுக்கப்புறம் என்ன எதிர்த்து சொல்ல முடியும்? பாடி கை நீட்டி வந்தால் வேடிக்கை வாடிக்கை பாடிக்கை தருவதற்கு இருப்பது இரண்டல்ல கோடிக்கை. இப்படி கைதட்டுவது போலத்தான் எங்களுக்கு வெற்றி வரும் என்பது அடிப்படை, வெல்வோம் என்பது வெளிப்படை. அது நம்முடைய ராமநாதனுடைய கவிதை. எனவே சொந்தழகு, பொருட்செறிவு, பொதுமையான உணர்வு, தனியாக தன்னை பிரித்துக் கொள்ளாத இணைத்துக் கொள்ள விரும்புகிற மனம், இப்படிப்பட்ட கவிதைகளை எஸ்போ அவர்கள் அவ்வளவு அழகுற வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கவிதையை ஒரு முறை படிக்கலாம்,
பல முறை இதன் பக்கங்களை பார்க்கலாம். அதில் பதிந்திருக்கின்ற படங்கள் நம்முடைய மனத்தை பிடிக்கும். இந்த கவிதையும் நம்முடைய மனத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி மகிழ்ச்சியான இந்த நாளில், அதுவும் ஆண்டு பிறக்கும் போது, கடல் கடந்து வந்த நண்பர் தன்னுடைய கவிதை நூலை தமிழ் உலகத்துக்கு அணியாக சேர்ப்பதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். வணக்கம்.